தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக உளவுத்துறை விடுத்த எச்சரிக்கையைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகா தமிழக எல்லைப் பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி என அனைத்து அருவிகளிலும் தற்போது நீர்வரத்து அதிகமாக காணப்படுகிறது. தற்போது 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் நேற்றிலிருந்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்த வண்ணம் உள்ளனர். வெண்ணைமாடை படகு குழாயில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் படகு சவாரி செய்து விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். சேவல் சண்டை விவகாரம் காரணமாக மதுரை ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான நிஜாமுதீன், பாலமுருகன், கார்த்திக், மணிகண்டன் உள்ளிட்ட மேலும் 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்ய முயன்றபோது தப்பியோடிய 7 பேர் தவறி விழுந்ததில் கை கால்களில் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்ற சம்பவங்கள் குறித்த சிசிடிவி காட்சிகளை வெளியிடக்கூடாது என மதுரை மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை புதூரில் தொழிலதிபரை கொலை செய்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரபரப்பை ஏற்படுத்தியது. சிசிடிவி காட்சிகள் சாட்சியங்களாக கருதப்படுவதால் சமூக வலைதளங்களில் பரவ விடுவதும் சாட்சியங்களை கலைக்க முயல்வதும் என்பதாகும். எனவே சமூக வலைதளங்களில் பதிவிடுதல் கூடாது என சட்ட ஒழுங்கு காவல்துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மன்னார்குடி அருகே உள்ள தென்கரை வாசல் கிராமத்திற்கு பறவைகள் பிடிக்க சுந்தரம் என்பவர் நாட்டு துப்பாக்கியுடன் சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தில் இருந்த துப்பாக்கி கீழே விழுந்து வெடித்ததில் பின்னால் சைக்கிளில் சென்ற பாலமுரளி, செல்வ பாலாஜி என்ற 2 சிறுவர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்த 2 சிறுவர்களும் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனையடுத்து சுந்தரத்தை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கல்லூரி பேராசிரியை மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சாந்திமேரி என்பவர் சொந்த ஊருக்கு செல்வதற்காக பேருந்து நிலையம் சென்றுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் உருட்டுக்கட்டை, கத்தி போன்ற ஆயுதங்களுடன் சாந்திமேரியை தாக்கியதாக கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் காயமடைந்த சாந்திமேரியை உடுமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆலம்பாடியில் உள்ள கிருஷ்ணசாமி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் கிருஷ்ணர் சிலை யானை மீது பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. சிறுவர்கள் கடவுள் வேடம் அணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சிங்கார் மேளம், செண்டை மேளம் உள்ளிட்ட பல்வேறு வாத்தியங்களுடன் நடைபெற்ற இந்த பவனியில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தொரப்பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறுவர்கள் கிருஷ்ணர் வேடமிட்டு ஊர்வலமாக சென்றனர். சுமார் 50-க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வேடமணிந்து செண்டை மேளம் முழங்க தொரப்பள்ளி பஜாரில் உள்ள ஐயப்பன் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்தனர். இதில் பெண்கள் கையில் விளக்கு ஏந்தியவாறு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள ஸ்ரீபேட்டை பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணரை அலங்கரித்து மலர் பல்லக்கில் வைத்து 4 மாட வீதிகளிலும் பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். ஊர்வலத்தின் முன்பு சிறுவர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு கோலாட்டம் ஆடி பாடி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே சின்னசேலத்தில் உள்ள வரதராஜன் பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் 100-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணன் வேடம் அணிந்து பெற்றோருடன் ஊர்வலமாக வந்தனர். பின்னர்
வழுக்குமரம் ஏறுதல், உரியடித்தல், கோலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள கலையூர் நத்தம் திடலில் 10 கிளைகள் கொண்ட பனைமரத்தை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மரத்தில் 4 கிளைகள் காய்ந்து போனாலும் 6 கிளைகள் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. பனைமரத்தின் 6 கிளைகளில் நுங்கு விளைந்துள்ளது. இந்த ஆச்சரியமான பனைமரத்தினை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ரத்தினக்கோட்டையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குருந்திரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலாஜி என்பவரது இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி சென்றுள்ளார். இருசக்கர வாகனம் திருட்டு போன இடத்திலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை பார்த்த பாலாஜியின் நண்பர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருமலை மாலைப்பாதையில் இருசக்கர வாகனத்தின் மீது ஆந்திர அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் வந்தவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இறந்தவரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 37வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட விபத்தால் திருப்பதி மலைப்பாதையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள காசிம் புதுப்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவர நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் கீரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த கொள்ளை குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. தூத்துக்குடியில் வழக்கறிஞரின் தம்பி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். வழக்கில் இதுவரை கல்லூரி மாணவர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொத்தமாக இந்த கொலை வழக்கில் 17 பேருக்கு தொடர்புள்ள நிலையில் நேற்று கைது செய்யப்பட்ட 6 பேரும் தூத்துக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தொடர் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரிங் ரோடு பகுதியில் தனியாக சென்ற பெண்ணிடம் தங்க சங்கிலி பறித்து இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயன்ற 2 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் பேரண்டப்பள்ளி அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பிட்ட ஒரு செங்கல் சூளையில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சாந்தி மற்றும் அவரது பேரன் டேவிட் ராஜன் என்பவர் 8 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக உள்ளதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறை பாதுகாப்போடு சென்ற வருவாய்த்துறையினர் இருவரையும் மீட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் குடிமராமத்து பணிகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைத்தார். சிதம்பரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்றார். தவறு செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். குடிமராமத்து பணியின் தொடக்க நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடிநீர் தொடர்பான குறைகேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். குரூப் 4 தேர்வு வினாத்தாளை தமிழாக்கம் செய்யும்போது எந்தவிதமான தவறுகளும் இல்லாமல் வடிவமைக்க வேண்டும் என தமிழ்நாடு IAS அகாடமி கூட்டமைப்பினர் TNPSC க்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அடுத்த வாரம் குரூப் 4 தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமி கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் தபால் ஓட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி தேர்தலை செல்லாது என்று அறிவிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து தேர்தல் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதில் நடிகர் சங்க தேர்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிபதி முன் பட்டியலிட தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யும்படி நீதிபதி ஆர் சுப்பிரமணி உத்தரவிட்டார். திண்டுக்கல்லில் நான்காவது நாளாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் நகர், புறநகர் பகுதிகளான சீலப்பாடி, ராஜக்காப்பட்டி, சிலுவத்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தொடர் மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஒரு மணி நேரம் பெய்த பலத்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மழை பெய்த நிலையில் நேற்று மீண்டும் ஒரு மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. குறைவான நீர்வரத்தால் அணையின் நீர்மட்டம் தற்போது 67.8 அடியாக உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக சாத்தனூர் அணையில் குடிநீர் தேவைக்கு தண்ணீர் இருந்த நிலையில் இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டத்தின் அளவு வெகுவாக குறைந்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு வருகிறது. நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பயன்படுத்துவதால் நோய் தாக்குவதில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 1 ஏக்கருக்கு 50,000 முதல் 60,000 வரை லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த வேலப்ப நாயக்கனின் வெளிநாய்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலைகளில் செல்பவர்களை வெறிநாய்கள் கடிப்பதாகவும் நாய்கள் கடித்ததில் இதுவரை 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வெறிநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டியில் கிருஷ்ண ஜெயந்தியொட்டி குதிரை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து 15 குதிரை வண்டிகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் குதிரைகள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்றன. போட்டியினை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் RP உதயகுமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். 328 பயனாளிகளுக்கு 43,04,250 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.